பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டத்தில் நியூஸ் செவன் செய்தியாளர் நேசப்பிரபுவுக்கு காலை முதலே ஒரு கொலைவெறி கும்பல் தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளனர். காவல்துறைக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் நேற்று இரவு அவர் மிக கடுமையாக கிட்டத்தட்ட 62-63 இடங்களில் வெட்டு காயங்களோடு இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். நாம் தமிழகத்தில் தான் வாழ்கிறோமா? இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய காவல்துறை முற்றிலும் செயலற்று விட்டதா? பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று சொன்ன பிறகும் பாதுகாப்பு தர தவறிய காவல்துறையினருக்கு முதலில் கண்டனங்கள். கொலைவெறி கும்பலை இதுவரை கைது செய்யாதது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக அரசுக்கு 2-3 முக்கியமான கோரிக்கைகளை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முன்வைக்கின்றோம். முதலில் பத்திரிகையாளர் உடல்நலம் பெற்று சீராகும் வரை அவருக்கான மருத்துவ சிகிச்சையினை தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை, தூண்டிவிட்டவர்களை, பின்புலமாக இருப்பவர்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக்க வேண்டும். பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றி பத்திரிகையாளருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உண்டு என்பதை வலியுறுத்துகின்றோம். காவல்துறையினர் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருடைய அலுவலகத்திற்கு பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை, கோபத்தை, தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த தாலுகா செய்தியாளருடைய கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். எத்தனை தாலுகா இருந்து தாலுகா மாவட்ட செய்தியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த நேரத்தில் உடனடியாக வந்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்க வந்தது மாவட்டத்தின் சார்பாகவும் சரி, ஒரு தாலுகா செய்தியாளர் பணிபுரிஞ்சு நன்றி தெரிஞ்சுக்கோ. குறிப்பா இது எல்லாமே திட்டமிட்டு நடந்த காவல்துறைக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவன் வந்து கண்காணிச்சிருக்காங்க. அந்த அந்த ஒவ்வொரு காவல்துறை கேட்கறாங்கன்னா ஒரு சாதாரணமான கேட்க மாட்டாங்க, எல்லாமே தெரிஞ்சு பக்காவே ஸ்கெட்ச் போட்டது. அந்த பையன் ஒரே ஒரு விஷயம் பண்ண அவன் அப்பா அப்பா காப்பாற்றோடு சொன்ன மாதிரி வந்து போனது. அடுத்த பேரும் கூட கேட்பாங்க இவ்வளோ தெரியும். எதுக்கு இந்த அவசர 100 தெரியல. இது கண்டிப்பா வந்து தயவுசெய்து நம்பர் மாத்த சொல்லுங்க. 100 சொல்லி போட்டு அவர் எல்லா வர வழியில பூரா அவர் எல்லா இதுவும் சொல்லிட்டு இருக்காரு. எங்க இது வந்து அந்த கொலகாரங்க படத்துக்கு இவங்க தகவல் சொல்லிக்காங்களா? எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா இல்லைன்னா கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அங்கே அடிக்கணும் அவசியமே கிடையாது. இவன் தப்பு பண்ண விஷயம் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கா? ஒருவேளை அலுவலகம் தெரிவிச்சிருந்தா நம்ம காப்பாத்திருக்கிறான். இந்த அளவுக்கான திட்டம் போட்டது அவன் கொலை பண்ண நோக்கல. ஒரு பயம் எல்லாத்தையும் பயமுறுத்துற மாதிரி நீ வந்து மது விளக்க பத்தி போட்டீங்கன்னா நான் உங்களை இப்படித்தான வெட்டுவோம், எங்களை யாரும் கேட்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சவால் விட்ட மாதிரி இருக்குது. இந்த சவால் இன்றைய நம்ம ஒரு சவால் எடுப்போம். எவனையும் 24 மணி நேரம் மது விற்க கூடாது. முதல் செய்தி அதாவதுதான் இருக்கும். அதாவது மது கடையும் கூடணும். இதை வந்து அமைச்சர் இளைஞரையும் இதை வந்து நம்ம செய்தியாளர்கள் செய்யக்கூடிய அந்த செய்தியாளர் செய்யக்கூடிய நன்றி கண்டா இருக்கிற என்னன்னா இனிமேல் 6 டியூட்டி டைம் தவிர பதில் விற்க கூடாது தமிழகத்தில். அதுதான் நம்ம வந்து இனிமேல் நம்ம யாரும் நம்ம செய்தியாளர் யாரும் நம்ம